ஓகேவா இப்ப ப்ளூ பிரிண்ட் ஆக்சுவல் நமக்கு கிடையாது இப்ப நம்ம ஒவ்வொரு க்வெஸ்சன் இயர் பை இயர் நம்ம பார்த்துட்டு எடுத்துருக்கோம் எப்படி வருது அப்படிங்கறத வச்சு ஒவ்வொரு க்வெஸ்சன் ரெஃபர் பண்ணி எடுத்துருக்கோம் பாக்கலாமா இப்ப சாப்டர் 1 நமக்கு எத்தனை சாப்டர் இருக்கு 1 ல இருந்து 8 சாப்டர் இருக்கு அது வரைக்கும் நம்ம இப்ப எப்படி பார்க்கலாம்ன்றது பார்ப்போம் இப்ப ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் இப்ப அ
வந்து 3 2 மார்க்னு சொல்லிருக்கோம் இப்ப 3 2 மார்க் 3 2 மார்க்னாக்க எவ்வளவு மார்க் நமக்கு 6 மார்க் இப்ப 5 மார்க் வந்து 2 5 மார்க் 2 5 மார்க் எவ்வளவு 10 மார்க் வரும் நமக்கு ரெண்டு 5 மார்க் வருது நமக்கு 8 மார்க் கிடையாது டோட்டலா வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எவ்வளவு வருது 18 மார்க்ஸ் வருது இப்ப நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்ஸ் செகண்ட் சாப்டர்னு எடுத்துட்டோம்னா 2 1 மார்க் இப்ப லிசன் மார்க் நல்லா கவனிங்க 1 மார்க் எடுத்துட்டீங்கன்னா 1 ல இருந்து 8 சாப்டர் வரைக்கும் ஃபுல்லா தரவா புக் பேக் 1 மார்க் இல்லையா நல்லா போட்டு பாத்துங்க நல்லா உங்களுக்கு புரியலனா கூட கொஞ்சம் மெகா மார்க் பண்ணீங்க என்ன மிஸ்டேக் மெகா மெகா பண்ண சொல்றாங்க நினைக்காதீங்க ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் 10 14 1 மார்க் உங்களுக்கு இருக்கு அதுல மேக்ஸिमम வந்து 12 1 மார்க் புக் பேக்ல இருந்து வந்துரும் ஓகே அதனால ஃபிங்கர் டிப்ஸ் வச்சீங்க 1 மார்க்க இப்ப செகண்ட் சாப்டர்ல 2 1 மார்க் வருது 2 2 மார்க் வருது 1 5 மார்க் வருது டோட்டலா நமக்கு செகண்ட் சாப்டர்ல எவ்வளவு வருது 11 மார்க்ஸ் இருக்கு நமக்கு இப்ப थर्ड சாப்டர் அல்ஜெப்ரா னு எடுத்துட்டீங்கன்னா அதுலயும் 2 1 மார்க் இருக்குது 2 மார்க் வந்து 2 क्वेश्चन வருது 2 क्वेश्चन வந்து 4 மார்க் வருதா இப்ப 5 மார்க் வந்து நமக்கு 4 क्वेश्चन வரைக்கும் நாம எதிர்பார்க்கறோம் பட் வந்து இதுல வந்து 2 क्वेश्चन சொல்லிருக்கேன் இல்லையா இதுல வந்து 3 क्वेश्चन வந்துட்டு இதுல 3 क्वेश्चन வர கூட சான்சஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 3 क्वेश्चन இதுல 3 क्वेश्चन கூட வரலாம் இல்ல இதுல 2 क्वेश्चन இதுல 2 क्वेश्चन கூட வரலாம் ஆக டோட்டலா உங்களுக்கு இந்த 3 சாப்டர்ல உங்களுக்கு எத்தனை क्वेश्चन வருது 5 மார்க் 3 சாப்டர் மட்டும் பார்த்தாலே 7 क्वेश्चन அட்டெம் பண்ணிடலாம் இந்த 3 சாப்டர் பார்த்தாலே 7 क्वेश्चन வந்தலாம் இதுல 4 क्वेश्चन நீ சொன்னாங்க 3 தான் வந்திருக்குன்னு நினைக்காதீங்க சோ ஒன்னு மட்டும் முன்ன பின்ன இப்படி வரலாம் ஓகே இந்த 4th சாப்டர்ல உங்களுக்கு என்ன இருக்குது கிராஃப் இருக்குது வெரி குட் ரெண்டு கிராஃப் கொடுத்துருவாங்க ஒன்னு வந்து என்னது வேரியேஷன் இன்னொன்னு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இல்லையா அதுல ஒண்ணுக்கு ஒண்ணு நமக்கு சாய்ஸ் ஒரு क्वेश्चन தான் நாம அட்டெம் பண்ணப் போறோம் சோ ரெண்டு क्वेश्चन உங்களுக்கு இதுல கிராஃப் வந்துரும் அப்ப 3rd சாப்டர்ல எத்தனை மார்க் நமக்கு கிடைக்க போகுது 42 மார்க் 42 மார்க்ல ஒன்னு சாய்ஸ் பைட்டா கூட மேக்ஸ் உங்களுக்கு 34 மார்க் வந்துரும் ஓகே இப்போ பாருங்க 4th சாப்டர் 4th சாப்டர் ஜாமண்டரி ஜாமண்டரியில 2 1 மார்க் 1 2 மார்க் 1 2 மார்க் 1 5 மார்க் இதுல என்ன இருக்கு நமக்கு ஜாமண்டரி பிராக்டிகல் ஜாமண்டரி இருக்கு இல்லையா ஒண்ணுக்கு ஒண்ணு சாய்ஸ் இருக்கு நமக்கு சோ 25 மார்க் நமக்கு வந்துரும் இதுல நெக்ஸ்ட் பாருங்க கோஆர்டினேட் ஜாமண்டரி 5th சாப்டர் என்ன கோஆர்டினேட் ஜாமண்டரியில ஒரு 1 மார்க் ஒரு 2 மார்க் 2 5 மார்க் கிடைக்குது நமக்கு டோட்டலா எவ்வளவு வருது 5th சாப்டர்ல 13 மார்க் ட்ரிக்னாமெட்ரி 6th சாப்டர்ல என்ன ட்ரிக்னாமெட்ரியில 1 1 மார்க் 1 2 மார்க் 1 5 மார்க் டோட்டலா நமக்கு 8 மார்க்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் 7th சாப்டர் மென்சுரேஷன் மென்சுரேஷன்ல பாருங்க 2 1 மார்க் 3 2 மார்க் சொல்லிருக்கோம் 3 2 மார்க் சொல்லிருக்கோம் நமக்கு அப்படியே இங்க சேஞ்ச் பண்ணி இதுல 2 மார்க் இதுல 2 क्वेश्चन இதுல 2 क्वेश्चन கூட கேட்கலாம் ஓகேவா சோ உங்களுக்கு இந்த ரெண்டு சாப்டர் 7 லியும் 8 லியும் சேர்த்து 4 2 மார்க் கேட்பாங்க ஓகே இது 3 ங்கிறது 2 வரலாம் இங்க 2 வரலாம் நல்லா கவனிச்சிங்க நல்லா போட்டு பாத்துங்க இப்ப இதுல பாருங்க 1 5 மார்க் டோட்டலா நமக்கு எவ்வளவு வந்திருக்குது மார்க்ஸ் 13 மார்க்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் statistics and probability 8th chapter last chapter la 2 1 mark ma 1 2 mark 2 5 mark total namakku varadhu 14 marks total evlo varudhu namakku 14 marks varudhu ipo parunga ipo total la namakku varra mark choice ellathu seithu evlo varudhu 144 marks varudhu evlo varudhu 144 marks 144 மார்க் இல்ல நீங்க எவ்வளவு எடுக்க போறீங்க 100 மார்க் தான் எடுக்க போறீங்க 44 மார்க் உங்களுக்கு சாய்ஸ்லயே கிடைக்குது சோ இதுல மேக்ஸ் பொறுத்தவரைக்கும் ஃபெயிலிங்கிறதுக்கே வேலை இல்ல நீங்க அழகா இந்த 3 சாப்டர் தரவா பார்த்தாலே நீங்க அபோவ் 55 மார்க் எடுக்கலாமா குறைஞ்சபட்சம் மினிமம் ஒரு 50 மார்க்காவது எடுத்துருவீங்க 3 சாப்டர் ஒன்லி நல்ல தரவா ரிவைஸ் பண்ணிடுங்க
உங்களுக்கு வந்து 5 மார்க் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு அப்லோட் பண்ணி இருக்கேன் நல்லா பாத்துக்கங்க நான் வந்து எனக்கு வந்து மீன்ஸ் நான் போன இதுல எக்ஸாம்ல வந்து நான் ஃபெயில் ஆயிட்டேன் மேக்ஸ்ல அப்படி நினைச்சு பயப்படாதீங்க இதுவரைக்கும் நீங்க என்ன மார்க் எடுத்தாலும் நீங்க கவலையே படாதீங்க இந்த செகண்ட்ல இருந்து நல்லா ஹார்ட் வர்க் பண்ணுங்க கண்டிப்பா நீங்க நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஓகே நீங்க நல்ல அதாவது 40 க்கு கீழ உள்ளவங்க இந்த ஃபர்ஸ்ட் 3 சாப்டர் வொர்க் அவுட் பண்ணாலே அபோவ் 55 60 வந்துருவீங்க நான் வந்து 60 மார்க் எடுத்துக்கிட்டேன் மீஸ் அப்படிங்கற நீங்க ஃபர்ஸ்ட் சாப்டர் 3rd சாப்டர் செகண்ட் சாப்டர் அடுத்து ஜாமெண்ட்ரியில வந்து உங்களுக்கு இந்த ஜாமெண்ட்ரி எல்லாம் இருக்கு இல்லையா பிராக்டிகல் ஜாமெண்ட்ரி எல்லாம் அதனால அதையும் பாத்துக்கோங்க கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி மென்சுரேஷன் நல்லா தரவா பாத்துக்கோங்க லாஸ்ட் சாப்டர் இருக்கு பாருங்க இது ரொம்ப ஈஸியானது அதனால இதையும் நல்லா கவனிச்சுங்க ஏன்னா ரெண்டு 5 மார்க் வரும் ஒன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வரும் ஒன்னு வந்து ப்ராபபிலிட்டியில வரும் ஓகே எப்படியுமே நீங்க 144 மார்க்குக்கு 100 மார்க் ஈஸியா எடுக்கலாம் இல்லையா ஓகே ஆல் தி பெஸ்ட் சில்ட்ரன் இதுல நல்லா பாத்துங்க ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பெஸ்ட் ஆஃப் லக்